அணைக்கு இணைக்கு இணைக்கிறந்தாலும் இணைந்து இருப்போம் நம்மளோட இணை ஒமனயத்திலோட வெயிட் லாஸ் சேலஞ்சில். இன்னைக்கு டே 7 இருக்கிறோம். இன்னைக்கு என்னோட வெயிட் வந்து 85.80. ஸோ வெயிட் வந்து ஒவ்வொரு நாளும் குறைய குறைய ரொம்ப மோட்டிவேஷனாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் பார்த்ததுக்கப்புறம் நம்ம குடிக்கிற சூட்டில் சுடுதண்ணி குடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பயும் போல் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி டே 7 இந்த டக் வாக்கும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து என்னால் 3 கவுண்ட்ஸ்க்கு மேலே செய்ய முடியல. உண்மையை சொல்லணும்னா இந்த டக் வாக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து 2 காலுமே வந்து நல்லா வீங்கிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹார்டான ஒரு ஒர்க் அவுட் இது. ஒரு 5 கவுண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணேன் நான் இதை மட்டும் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி. பட் ஆனால் எனக்கு 3 செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு காலை பிடிக்காமல் கையை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம வந்து டக் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் என்னால் பண்ண முடியல. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி பயங்கர வெயிட் அப்படின்றனால என்னோட கையோட சப்போர்ட்டில் தான் என்னோடய அடுத்த காலை நான் எடுத்து வைக்கவே முடியுது. அதுலேயும் வந்து எனக்கு அப்பப்போ வந்து கால் வந்து வாரி விட்டு திணறிடுறேன். இப்போ தான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்தோன்னே இந்த டக் ஒர்க்லாம் பண்ணாதீங்க. நார்மல் ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பயங்கர பெயின் எடுக்கும் அப்படின்றனால கடைசியாக நம்ம பாதியிலே விட்டுருவோம் ஒர்க் அவுட்டை. ஸோ நீங்கள் உடம்ப தயார் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களால் அந்த பெயினை வந்து கொஞ்சமாவது பேர் பண்ணிக்க முடியும். அப்பப்போ வந்து எனக்கு தடுக்கி விழுகிற மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இந்த டக் ஒர்க் பண்ணுறது 5 கவுண்ட் கனெக்ட் பண்ணேன், ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வயிறு பகுதி, இடுப்பு பகுதி, தொடைப்பகுதி இதுக்கெலாம் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுவும் நான் கை பேலன்ஸ் கொடுத்து பண்ணுறனால கைக்குமே ஒரு ஒர்க் அவுட்டு. ஸோ இது எல்லாமே முக்கியமாக நிறைய பேர் வயிறு குறையுமா சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே ஸ்டொமக் வந்து ரெடியூஸ் ஆகிறது உங்களால் கண்குளோட பார்க்க முடியும். ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 கவுண்ட்ஸ், அடுத்து 5 கவுண்ட்ஸ், அடுத்து 6 கவுண்ட்ஸ், அடுத்து 7 கவுண்ட்ஸ்னு டே பை டேவாக இன்க்ரீஸ் பண்ணி 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட் இது. ஒவ்வொரு வீடியோலையுமே கமெண்ட் பண்ணி கேட்குறாங்க, சிசேரியன் பண்ணவங்க பண்ணலாமா, டெலிவரிக்கு அப்புறம் பண்ணலாமா, ஃபீடிங் மதர் பண்ணலாமான்னு. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே இதில் நான் சொல்லிட்டேன், நானும் வந்து சி செக்ஷன் மதர் தான். எனக்கு 2 குழந்தையும் சி செக்ஷன் ப்ளஸ் ஃபீடிங் மதர். ஸோ நான் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வெயிட்டை குறைக்கிறது, அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வயிறு இடுப்பு பகுதியை குறைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் அதை நம்ம செஞ்சிட்டாலே ஏதோ வாழ்க்கையில் பெரிய விஷயத்தை சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து சிகப்பு அவல் தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ சிகப்பு அவல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக தான் ஊற வைக்கிறேன். ஆனால் ஊற வச்சதுக்கப்புறம் அது வந்து பொத பொதன்னு நிறைய ஆயிடுது. சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளித்து லைட்டாக வந்து மஞ்சத்தூள் எலுமிச்சம்பழம் போட்டு நான் வந்து உப்மா மாதிரி நான் கிண்டிக்க போகிறேன். ஸோ வெங்காயம் எதுவுமே இல்லாமல் இந்த அவல் உப்மா ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் செமையாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நல்லா ஸ்டொமக் ஃபுல் ஃபீலாக இருக்கும். அதுவும் வந்து வெள்ளை அவலை விட நீங்கள் வந்து சிகப்பு அவலில் செய்கிறது வந்து ரொம்பவே ஹெல்தி. பாப்பாவுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஏன்னா அது லைட்டாக லெமன் அண்ட் அந்த மஞ்சளோட டேஸ்ட்டு சேர்ந்தனால பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மொதல் ஒரு வாய் வாங்கிட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அடுத்தடுத்த வாய் வந்து அவங்களாவே வாங்கினாங்க. இதில் வந்து நான் ப்ரோட்டீனுக்காக கடலப்பருப்பு, நெடக்கடலப்பருப்பு நான் வறுத்து சேர்த்துருக்கேன். மதியத்துக்கு வந்து ஒரு 100 கிராம் சுரக்காயில் வந்துட்டு கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி நான் செய்ய போகிறேன். இதை நான் வந்து குக்கரில் தான் செய்கிறேன். ஸோ வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4-5-6 விசிலுக்கு மேலேயே வச்சுருவேன். ஸோ அப்போ வந்து நல்லா குழஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு மேஷர் போட்டு மேஷ் பண்ணி அப்படியே நான் வந்து மதியானத்துக்கு இந்த கூட்டு மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஸ்டொமக் ஃபுல் ஃபீலாக இருக்கும். அடுத்தது வந்து நைட்டு வந்து 2 இட்லி வித் சாம்பார். ஸோ இது சாப்பிட்ற வீடியோலாம் நல்லா எடுக்க முடியல, எமர்ஜென்சியாக நாங்கள் வெளியே போயிருந்தோம் அப்படின்றனால என்னால் எடுக்க முடியல. அடுத்த டேயில் நம்ம மீட் பண்ணலாம்.